ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட ஷாஜி. இன்னைக்கு நாம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மார்னிங் ஸ்பெஷல் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே கப்பில் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு அதே கப்பில் நாலு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் ரொம்ப கொலகொலப்பாக செஞ்சால் பிடிக்காது. உங்களுக்கு ஹோட்டல் சைடில் நல்ல கொலகொலப்பாக வேணால் ஒரு ஆறு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நாம் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு வெந்திருக்கு. இது நல்லா நம்ம மசித்து விட்டுக்கலாம். நான் இதில் நாலு கப் தண்ணி தான் விட்டுருக்கேன். நீங்கள் ஆறு கப் தண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா கொலகொலப்பாக வேகும். பாருங்கள் இந்தளவுக்கு மசித்தா போதுமானது. இதுக்கப்புறம் நாம் இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 20-25 முந்திரி, ஒரு வரம் மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நாம் செஞ்சு வச்சுருக்க பொங்கலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாவ், இந்த பொங்கலில் அந்த நெய்யோட மணமும் பெருங்காயத்தூளோட ஸ்மெல்லும் நல்ல ஃப்ளேவராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்காக எந்தளவுக்கு நம்ம நெய் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாவ், சூப்பரான சுவையான வெண்பொங்கல் ரெடி. இதுக்கு நான் முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.